தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டினத்து அடிகள் வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக, அதாவது நெகட்டிவ் மீன்ஸ் வந்து ரொம்ப போல்டாக அவரோட கருத்துக்கள், எந்த காலத்தில் அவர் எழுதுனதுன்னு தெரியலிங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதின இந்த கருத்துக்கள், அந்த காலத்திலேயே இவ்வளோ போல்டாக ஒரு மனுஷனால் வந்து இந்த பிரம்மச்சரியத்தை காக்கணுங்கிற காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஆசையை வந்து குறைக்கிறதுக்காக கவிதை எழுதியிருப்பாரு. அது ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப திட்டுற மாதிரி இருக்கும். திட்டுற மாதிரி மட்டும் இல்லாம அந்த இது வந்து பெண்களுக்கு எதிராக சொல்றாரு அப்படின்னு பெண்கள் நினைக்க வேண்டியது இல்லை. ஆண்களுக்கு வந்து இந்த ஆசையை குறைக்கிறதுக்காக வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. அவரோட எழுதின எல்லாத்தையுமே படிக்க முடியாதுங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்க தான் முடியும். அவ்வளோ போல்டா இருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களும். அவர் எழுதின அந்த கவிதை கருத்துக்களை வந்து நிறைய பேர் வந்து தயக்கத்தோட தான் படிப்பாங்க. ஸோ ஆனா அது வந்து நம்மளுடைய இந்த பிரம்மச்சரிய பயணத்துக்கு வந்து ரொம்ப பயன்படும். அது பத்தி ஒரு நாலு குறள் மட்டும் நான் படிக்கிறேன், அதுக்கு என்னால முடிஞ்ச விளக்கத்தை சொல்றேன், மீதி விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இதுல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணி சொல்லணுமா அப்படின்ட்டு. இச்சித்திருக்கும் இடைக்கழி வாயில் திங்கள் சடையோன் திருவருள் இல்லார் தங்கித்திரியும் சவலை பெருவழி புன் இது என்று புடவையை மூடி உள் நீர் பாயும் ஓசை செலும்புன் மால் கொண்டு அறியா மாந்தர் புகும் வழி நோய் கொண்டு ஒழியார் நுண்ணியர் போம் வழி தருக்கிய காமுகர் சாரும் படுகுழி செருக்கிய காமுகர் சேருஞ்சிறுகுழி பெண்ணும் ஆணும் பிறக்கும் பெருவழி மலம் சொரிந்து இழியும் வாயிற்கு அருகே சலம் சொரிந்து இழியும் தண்ணீர் வாயில் இத்தை நீங்கள் இனிது என வேண்டா பச்சிலை இடினும் பக்தருக்கிறங்கி மெச்சி சிவப்பத வீடருள் பவனே முக்திநாதனை மூவா முதல்வனை அண்டர் அண்டமும் அனைத்துல புவனமும் கண்ட அண்ணலை கச்சித் கடவுளை ஏகநாதனை இணையடி இறைஞ்சுமின் போக மாதரை போற்றுதல் ஒழிந்தே. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்களை உலகமா நினைச்சு அந்த சிற்றின்பத்தையே வாழ்வா நினைச்சு அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு நினைச்சிட்டு போகாம இவரு பட்டினத்தடிகள் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெண் இன்பம் பெண்கள்கிட்ட இருந்துதான் இன்பம் வருது அப்படின்னு மூடத்தனமா நம்ம போய் உயிர் சக்தியை வீணடிக்கிறோம் ஆச்சுங்களா. பெண்கள்கிட்ட இருந்து எந்த இன்பம் வர்றதில்லை. உண்மை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்பம் தான் நமக்கு தெரியுது ஆச்சுங்களா. அவங்க வந்து வெறும் கருவி மட்டும்தான். ஓகே, அந்த அந்த இன்பத்தை தூண்டி விடுற தூண்டுதல் கருவி மட்டும்தான். ஓகேங்களா, அதைத்தான் அவர் சொல்ல வர்றாருங்க. அந்த தூண்டுதல் கருவியை அந்த தூண்டுதல் கருவி தான் இன்பத்தையவே கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கற்பனையில ஒவ்வொரு மனிதரும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே அதுதான் லட்சியம் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா முக்திநாதனை மூவா முதல்வனை அண்டர் அண்டமும் அனைத்துள்ள புவனமும் கண்ட அண்ணலை கச்சித் கடவுளை ஏகநாதனை இணையடி இறைஞ்சுமின் போக மாதரை போற்றுதல் ஒழிந்தே ஆச்சுங்களா. பெண்களை பத்தியே நினைச்சிட்டு இந்த காம எண்ணங்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தி நாம சொல்ல வேண்டாம். காம எண்ணங்களை வந்து மறந்து இறைவனை நோக்கி நம்மளோட கவனத்தை திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இது இவர் எழுதின இந்த பாக்களுக்கு வந்து ஆழ்ந்து விளக்கம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கொச்சையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது இந்த தலைமுறையிலேயே இவ்வளோ தூரம் இன்டர்நெட் எல்லாம் வளர்ந்த பின்னாடி கூட இந்த தலைமுறையில கூட இதை நம்மளால எடுத்து விளக்கமா சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுல தான் அதோட பொருள்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்களேன், அப்போ அந்த காலத்திலேயே எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க சமுதாயத்தில். நம்மெல்லாம் வந்து ஏதோ வெளிப்படையாக இருக்கிறோம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படை அறிவு கூட தெரிய மாட்டேங்குது. மிருகங்களுக்கு கீழான வாழ்க்கைக்கு தான் போயிட்டு இருப்போம். அஞ்சறிவு இருக்கிற மிருகங்கள் கூட குழந்தை வேணுங்கும் போது தான் உயிர் சக்தியை வீணடிக்குது ஒழிய இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், ஆறறிவு இருந்து கூட
தன்னுடைய விதைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கான விதைகள் அப்படிங்கிற அறிவு இல்லாம ஆச்சுங்களா சின்ன சின்ன விஷயங்களுக்காக வீணடிச்சு அதுல வந்து ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிச்சு அதை பெருக்கறக்கு என்ன பண்றது அதே வந்து அது ஏன் இப்படி அலையறாங்கன்னு தெரியலீங்க. அது நம்ம வந்து மரணத்தை நோக்கி வேக வேகமா ஓடுறதுக்கு வந்து நம்மளே குழி வெட்டிட்டு போற மாதிரி தான். நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் உஷாராகி அவங்க எல்லாம் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நம்ம தொடர்ந்து இப்ப நீங்க வந்து இது வந்து பட்டணச்சித்தர் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. இது பட்டணச்சித்தர் பாடல்களையும் நம்மளோட பைப் லைன்ல வச்சு உங்களுக்கு சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இது அவர் நிறைய எழுதியிருக்காருங்க, நான் சிலதை மட்டும் ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். இது பத்தி நம்ம விளக்கங்களோட நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வித்து, நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய சொத்து, ஓகேங்களா. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மயக்கத்தினால மாயையினால வீணடிக்கிறது பெரிய பாவம் ஆச்சுங்களா. அதை வந்து எல்லாருனாலே உணர முடியாது, எல்லாருனாலே அது புரிஞ்சுக்கவும் முடியறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மயக்கத்துல இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்தி கொண்டுட்டு போவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.